இன்றைய முக்கிய செய்திகள். கொரோனா கண்காணிப்பை தீவிரப்படுத்த ஆட்சியர்களுக்கு உத்தரவு. அறிகுறி உள்ளவர்கள் பொது நிகழ்வில் பங்கேற்காமல் இருக்க அரசு அறிவுரை. கியூட் நுழைவுத் தேர்வுக்கு மத்திய பல்கலைக்கழகங்கள் எதிர்ப்பு. 22 பல்கலைக்கழகங்கள் தயக்கம் காட்டுவதாக மானிய குழு தகவல். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான கட்டணம் உயர்த்தப்படாது. உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி திட்டவட்டம். படிப்பை பாதியில் நிறுத்தும் பெண் குழந்தைகளுக்கு மீண்டும் கல்வி. காவல்துறை அதிகாரியின் முயற்சிக்கு குவியும் பாராட்டு. வணக்கம். வணக்கம். கொரோனா அறிகுறி உள்ளவர்கள் பொது நிகழ்வுகளில் பங்கேற்பதை தவிர்க்க வேண்டுமென மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார். கொரோனா பரவல் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு இயல்பு நிலை திரும்பிய நிலையில் மீண்டும் சில மாநிலங்களில் தொற்று அதிகரித்து வருவது கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக டெல்லி, மகாராஷ்டிரா, கேரளா மாநிலங்களில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தமிழகத்திலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் தொற்று அதிகரித்து வருகிறது. சென்னையில் பெருங்குடி, தேனாம்பேட்டை, அடையாறு, அண்ணாநகர், கோடம்பாக்கம் உள்ளிட்ட மண்டலங்களில் தொற்று எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. இந்நிலையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாநகராட்சி ஆணையர்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் இது தொடர்பாக சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். கொரோனா தொற்று கட்டுப்பாட்டில் உள்ள மாவட்டங்களிலும் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்துமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். 18 வயதுக்கு மேற்பட்டோரில் 43 லட்சம் பேர் முதல் தவணை தடுப்பூசியும், 1,22,00,000 பேர் இரண்டாம் தவணை தடுப்பூசியும் செலுத்திக் கொள்ளாமல் இருப்பதாகவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். எனவே இதுவரை தடுப்பூசி செலுத்தாத நபர்களை கண்டறிந்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்கள், மாநகராட்சி ஆணையர்கள் மற்றும் சுகாதார அதிகாரிகளுக்கு திரு ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார். மேலும் கொரோனாவுக்கான சிறு அறிகுறி தெரிந்தால் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்க்க வேண்டுமென பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ள அவர், முடிந்தவரை தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு பரிசோதனை முடிவு நெகட்டிவ் என வரும் வரை பொறுமையாக இருக்க வேண்டுமென அறிவுறுத்தியுள்ளார். பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் முகக்கவசம் அணிந்தால் மீண்டும் கொரோனா பரவாமல் தடுக்கலாம் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். முதுநிலை படிப்பிற்கான கியூட் நுழைவுத் தேர்வை பல மத்திய பல்கலைக்கழகங்கள் ஏற்க முன்வரவில்லை என பல்கலைக்கழக மானியக் குழு தலைவர் திரு மமிதலா ஜெகதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். கடும் எதிர்ப்பிற்கிடையே நீட் தேர்வு நடத்தப்பட்டு வரும் நிலையில் மத்திய பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கைக்கும் கியூட் என்ற நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் என அறிவிப்பு வெளியானது. தமிழகம், கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் 22 மத்திய பல்கலைக்கழகங்களும் கியூட் நுழைவுத் தேர்விற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. பல்கலைக்கழக மானியக் குழு தலைவர் திரு மமிதலா இதனை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். தெற்கு பீகார் பல்கலைக்கழகம், கர்நாடகா மத்திய பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 32 மத்திய பல்கலைக்கழகங்கள் பொது நுழைவுத் தேர்வு நடத்த ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் மொத்தமுள்ள 54 மத்திய பல்கலைக்கழகங்களில் 22 பல்கலைக்கழகங்கள் கியூட் நுழைவுத் தேர்விற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. தேசிய அளவில் நுழைவுத் தேர்வு நடத்தி மாணவர் சேர்க்கை நடத்தினால் ஏழை எளிய மற்றும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் என்ற புகார் எழுந்ததால் பல பல்கலைக்கழக நிர்வாகங்கள் கியூட் நுழைவுத் தேர்வை நடத்த ஆர்வம் காட்டவில்லை. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான கட்டணம் உயர்த்தப்படாது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி தெரிவித்துள்ளார். பொறியியல், பாலிடெக்னிக், எம்பிஏ, எம்சிஏ உள்ளிட்ட படிப்புகளுக்கான கட்டணங்களை உயர்த்தி அகில இந்திய பொறியியல் கவுன்சில் அண்மையில் உத்தரவிட்டது. இந்நிலையில் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு பொன்முடி, தொழில்நுட்ப கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறைவாக இருப்பதை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு இயந்திரவியல், அலுவலக மேலாண்மை, கணினி பயன்பாடு, இதய துடிப்பு பதிவி தொழில்நுட்பம் உள்ளிட்ட 10 புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையிலான இந்த படிப்புகள் 13 பாலிடெக்னிக் கல்லூரிகளில் இந்த ஆண்டு நடைமுறைக்கு வர உள்ளதாக அவர் தெரிவித்தார். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பம், கலந்தாய்வு குறித்த தகவல்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்த திரு பொன்முடி, மருத்துவ கலந்தாய்வு முடிந்த பிறகு பொறியியல் கலந்தாய்வை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறினார். பொறியியல் படிப்புகளுக்கான கட்டணங்களை அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் அதிகரித்துள்ள போதும் தமிழகத்தில் தற்போதுள்ள கட்டணமே தொடரும் என்று அவர் தெரிவித்தார். பழைய கட்டணம்தான் இந்த ஆண்டும் நிச்சயமாக பொறியியல் கல்லூரிகளுக்கு வசூலிக்கப்படும். ஏஐசிடிஇ சொல்லியிருந்தாலும் கூட அதை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆண்டு கண்டிப்பாக பொறியியல் கல்லூரிகள் சென்ற ஆண்டு வசூலித்த அதே தொகையைத்தான் வசூலிப்பார்கள். பொறியியல் படிப்புகளுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று கூறிய திரு பொன்முடி, அரசு பள்ளிகளில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று தெரிவித்தார்.
பாலிடெக்னிக் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பம் ஜூலை 1ஆம் தேதி வழங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் பரவலாக கோடை மழை பெய்து வரும் நிலையில் கடலூர் அருகே வீசிய சூறாவளி காற்றில் 2 லட்சம் வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. அக்னி நட்சத்திரம் தொடங்கியதில் இருந்து வட மாவட்டங்களில் வெயில் சுட்டெரித்தாலும் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. உதகையில் 2 நாட்களாக வெயில் சற்று அதிகரித்த நிலையில் இன்று 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது. சுற்றுலா வந்த பயணிகள் அவதிக்குள்ளாகினர். கொடைக்கானல் சுற்று வட்டாரத்தில் 2 மணி நேரம் வெளுத்து வாங்கிய கனமழையால் பேத்துப்பாறை பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பேத்துப்பாறை பாரதி அண்ணாநகர் பகுதியில் இருந்து விளைபொருட்களை கொண்டு செல்ல முடியாமல் கயிறு கட்டி ஆபத்தான முறையில் விவசாயிகள் ஆற்றை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கள்ளக்கிணறு பகுதியில் இரும்பு பாலம் அமைத்தது போல பேத்துப்பாறை பகுதியிலும் பாலம் அமைக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் அருகே திடீர் என சூறை காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையில் 2 லட்சம் வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. ராமாபுரம், சாத்தங்குப்பம், ஓதியடி குப்பம், காட்டுப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. குலை தள்ளியிருந்த நிலையில் நேற்று வீசிய பலத்த காற்றிற்கு தாக்கு பிடிக்க முடியாமல் 2 லட்சம் வாழை மரங்கள் முற்றிலும் சாய்ந்தன. 2 வருஷமாக கொரோனா இருந்தது, வாழ்த்துற அளவுகள கொள்ளே பழுதுக்கு வந்தது. 2 வருஷம் பிஞ்சாவே எல்லாம் கீழே வந்து ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு. சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டியை சுற்றியுள்ள கிராமங்களில் 1 மணி நேரம் கனமழை கொட்டியதுடன் பலத்த காற்றும் வீசியதில் 10,000 வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்தன. திடீர்னு தூரலோட காற்று வந்ததுங்க. காற்று அடித்த உடனே பூரா ஒரு பக்கமாக இருந்து அப்படியே பரம்பிடித்த மாதிரி எல்லா மரமும் முடிஞ்சிருச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாழாதவரமே இந்த வாழையை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோம். செலவு 1.5 லட்சம்னா இதனுடைய வருமானம் எனக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருங்க வந்திருந்தா. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பேரிடரால் பள்ளிப்படிப்பை பாதியில் நிறுத்திய பெண் குழந்தைகளை தேடிப்பிடித்து மீண்டும் பள்ளியில் சேர்க்கும் காவல்துறை அதிகாரியின் செயல் அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது. 2020ஆம் ஆண்டு உலகையே உலுக்கி எடுத்த கொரோனா தொற்று பல குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை நிர்மூலமாக்கியது. ஒருவேளை உணவு உண்பதே கனவாகி போன நிலையில் குழந்தைகள் படிப்பு எட்டாக்கனியானது. வறுமை ஒருபுறம் வாட்ட பள்ளிகள் மீண்டும் திறந்த போதும் கட்டணம் செலுத்த முடியாததால் படிப்பை பாதியிலேயே நிறுத்த வேண்டிய அவலம் ஏற்பட்டது. குழந்தை தொழிலாளர்களாகவும் மனம் முடித்தும் செல்ல வேண்டிய அவல நிலை பெண் குழந்தைகளுக்கு ஏற்பட்டது. இதனை சரிசெய்ய மீண்டும் பள்ளிக்கு போகலாம் என்ற திட்டத்தை தமிழக அரசு முன்னெடுத்தது. இந்த திட்டத்தின் சிறப்பை உணர்ந்த திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் திருமதி லாவண்யா பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை பெற்றோருக்கும் பெண் குழந்தைகளுக்கும் உணர்த்தி அவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்த்துள்ளார். மீண்டும் பள்ளிக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்னென்னா இந்த கோவிடுக்கு அப்புறம் மெயினாக நிறைய ஸ்கூல்ஸ்க்கு நாங்கள் போய் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் ஸ்கூலுக்கு வரலான்றதை ஹெட்மாஸ்டர்ஸ் ஹெட்மிஸ்டர்ஸ்லாம் எங்ககிட்ட சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஏன் வந்து இதை ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து அவங்கள திருப்பி ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த டேட்டா யார் யாரெல்லாம் ட்ராப் அவுட் ஆயிருக்காங்கன்றதை கலெக்ட் பண்ணி இந்நாள் வரை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 குழந்தைங்களை நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம். ஃபாலோ அப்பும் பண்ணுறோம். தோழிகளாக செயல்படும் பெண் காவலர்கள் படிப்பை பாதியில் நிறுத்திய பெண் குழந்தைகளை அடையாளம் கண்டு அவர்களை பள்ளியில் மீண்டும் சேர்க்க உதவுகின்றனர். அதோடு நின்றுவிடாமல் மாணவிகள் தொடர்ந்து பள்ளிக்கு வருகிறார்களா என்பதையும் அவர்கள் கண்காணித்து வருகின்றனர். படிப்பு முக்கியம் என்பதோடு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அவசியம் குறித்தும் மாணவிகளுக்கு பாடம் எடுக்கிறார் திருமதி லாவண்யா. பெண் குழந்தைகளுக்கு அழிக்க முடியாத சொத்து கல்விதான் என்பதை காக்கி சட்டையின் மிடுக்கோடு அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தும் இந்த காவல்துறை அதிகாரிக்கு ஒரு ராயல் சல்யூட். சென்னையில் ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் கலைஞர் சிலை நாளை திறக்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சராக 5 முறை பதவி வகித்த கலைஞருக்கு தமிழக அரசின் சார்பில் அண்ணா சாலையில் ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்தில் சிலை அமைக்கப்பட்டுள்ளது.
14 அடி உயர பீடத்தில் அமைக்கப்படும் வெண்கல சிலையின் கீழ் கலைஞரின் 5 கட்டளைகள் பொறிக்கப்பட்டுள்ளன. வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், அண்ணாவடியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம், ஹிந்தி திணிப்பை எதிர்ப்போம், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி ஆகிய 5 கட்டளைகளுடன் அமைக்கப்படும் கலைஞர் சிலையின் திறப்பு விழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கலைஞர் சிலையை குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு நாளை மாலை 5:30 மணிக்கு திறந்து வைக்கிறார். அதைத் தொடர்ந்து கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் திரு வெங்கையா நாயுடு, முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உரையாற்றுகின்றனர். கலைஞர் சிலை திறப்பு விழாவை முன்னிட்டு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில், பெரியார் விருப்பப்படி அண்ணா சாலையில் முத்தமிழ் அறிஞர் கலைஞருக்கு ஏற்கனவே சிலை வைக்கப்பட்டு இடிக்கப்பட்ட வரலாற்றை விவரித்துள்ளார். இப்போது அதே அண்ணா சாலையில் 38 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாற்றின் பக்கங்களில் இருந்து நீக்கப்பட முடியாத கலைஞரின் சிலை மீண்டும் நிறுவப்படுவதாக கூறியுள்ள அவர், நவீன தமிழ்நாட்டை வடிவமைத்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சிலை திறப்பு விழாவில் பங்கேற்க வருமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். மத்திய அரசின் கொள்கைகளால் இந்தியாவில் ட்ரோன்களின் பயன்பாடு அதிகரித்திருப்பதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் 2 நாட்கள் நடைபெறும் பிரம்மாண்ட ட்ரோன் விழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், விவசாயம், மீன்பிடி தொழில் போன்றவற்றில் ட்ரோன்கள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். இராணுவம் மற்றும் பேரிடர் மீட்பில் ட்ரோன்களின் பயன்பாட்டை அதிகரிக்கவும் மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக திரு மோடி தெரிவித்தார். தமிழக பயணம் மகிழ்ச்சி அளித்ததாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற விழாவில் பங்கேற்க வந்த தமக்கு தமிழக மக்கள் அளித்த வரவேற்பை மறக்க முடியாது என்று ட்விட்டரில் பதிவு செய்துள்ள அவர், நன்றி தமிழ்நாடு என தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதிப்பு சற்று அதிகரித்துள்ளது. நேற்று முன்தினம் 2628 பேருக்கு தொற்று பாதித்த நிலையில் நேற்று 2710 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. 14 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்துள்ள மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம், 2296 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாக கூறியுள்ளது. ஆண்டுக்கு 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தற்போது குடியரசு தினம், உழைப்பாளர் தினம், சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி ஆகிய நாட்களில் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் இனி உலக தண்ணீர் தினமான மார்ச் 22 மற்றும் உள்ளாட்சி தினமான நவம்பர் 1 ஆகிய தினங்களிலும் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று தமிழக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் குட்கா, பான் மசாலா மற்றும் புகையிலை பொருட்கள் தயாரித்தல், விநியோகித்தல், பதுக்குதல் போன்றவற்றுக்கான தடை மேலும் 1 ஆண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. உடலுக்கு மிகவும் கேடு விளைவிக்கும் இவற்றை தயாரிக்கவும் விற்பனை செய்யவும் விதிக்கப்பட்டிருந்த தடை கடந்த 23ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் தற்போது இந்த தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் காலியாகும் 6 மாநிலங்களவை உறுப்பினர் இடங்களுக்கு வரும் 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. திமுக சார்பில் போட்டியிடும் தஞ்சை திரு கல்யாண சுந்தரம், திரு கிரிராஜன், திரு ராஜேஷ்குமார் ஆகியோர் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். மத்திய அரசின் வரி வருவாயில் 10% வழங்கும் தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணிப்பதாக மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயானந்தி மாறன் குற்றஞ்சாட்டியுள்ளார். சென்னை துறைமுகம் தொகுதியில் அமைச்சர் திரு சேகர் பாபுவுடன் இணைந்து மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்த அவர், பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் GST வரியில் 1% மட்டுமே மாநில அரசுக்கு மத்திய அரசு வழங்குவதாக கூறினார். பொதுமக்களை அலைக்கழிக்கும் வருவாய்த்துறை ஊழியர்கள் மீது நடவடிக்கை பாயும் என வருவாய்த்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் எச்சரித்துள்ளார். தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், ஏராளமான கோப்புகள் நிலுவையில் இருப்பதற்கு கண்டனம் தெரிவித்தார். 11 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை தேனி இடையே அகல ரயில் பாதையில் போக்குவரத்து தொடங்கியுள்ளதால் ரயில் பயணி மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அகல ரயில் பாதை திட்ட பணிகளுக்காக மதுரை போடி ரயில் சேவை 2011ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் புதிய அகல ரயில் பாதையை பிரதமர் திரு மோடி நேற்று அர்ப்பணித்த நிலையில் இன்று காலை மதுரை போடி வழித்தடத்தில் தேனி வரை பயணிகள் ரயில் இயக்கப்பட்டது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 632 புள்ளிகள் அதிகரித்து 54,884 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 182 புள்ளிகள் உயர்ந்து 16,352 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 38,200 ரூபாயாகவும் 1 கிராம் 4,775 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் 10 காசுகள் உயர்ந்து 66 ரூபாய் 90 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கொரோனா அறிகுறி உள்ளவர்கள் பொது நிகழ்வுகளில் பங்கேற்பதை தவிர்க்க வேண்டும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது.
முதுநிலை படிப்பிற்கான கியூட் நுழைவுத் தேர்வை பல மத்திய பல்கலைக்கழகங்கள் ஏற்க முன்வரவில்லை என பல்கலைக்கழக மானியக் குழு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.